மேஜிக் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணுதான். நமக்கும் அந்த ட்ரிக்ஸ செஞ்சு பார்க்க ஆசையா தான் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம பார்த்துவே இந்த மேஜிக்களுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் ரொம்பவே சிம்பிளான ஒன்னா தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான காயின் த்ரூ கிளாஸ் ட்ரிக்ல இருந்து இந்த ஆன்டி கிராவிட்டி வாட்டர் ட்ரிக் வரைக்குமான மேஜிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்டையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காகவே ஏகப்பட்ட ரகசியங்கள் காத்துட்டு இருக்கு. காயின் த்ரூ கிளாஸ் ட்ரிக். காயினை கிளாஸுக்குள்ள கொண்டு போறது ஒரு காமனான மேஜிக் ட்ரிக். ஆனா இந்த மேஜிக் ட்ரிக் பாக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளாஸ் உடைய மேல் பகுதி ஒரு ரப்பர் ஷீட்னால கவர் ஆகி அது மேல ஒரு காயின் இருக்கும். ஆடியன்ஸ்ல ஒருத்தர் அந்த காயினை பிரஸ் பண்ணதும் அந்த காயின் அவர் கண் முன்னாடியே மேஜிக்கலா அந்த ரப்பர் ஷீட் வழியா கிளாஸுக்குள்ள போயிடும். அத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. அந்த கிளாஸ கவர் பண்ணிருந்த ரப்பர் ஷீட்ல எந்த ஒரு கேப்புமே இல்ல. அந்த காயின் அது வழியா உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க? இந்த ட்ரிக்குடைய சீக்ரெட் அந்த ரப்பர் ஷீட்ல தான் இருக்கு. ஆமா, இதுல யூஸ் பண்ண ரப்பர் ஷீட் ரொம்பவே மெல்லுசான ஒன்னு. அதை நம்ம எவ்வளவுதான் இழுத்தாலும் கிளியாது. இதை வச்சு எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாங்கன்னா, காயினை ரப்பருடைய ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட் நல்லா டைட்டா இப்படி புஷ் பண்ணோம்னா ரப்பர் ஷீட் மெல்லுசான ஒண்ணுங்கிறதுனால அந்த காயின் மேல ரப்பர் கவரா இருக்கிறது தெரியவே தெரியாது. இது பாக்குறதுக்கு நார்மலா காயின் ரப்பர் ஷீட் மேல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப சிம்பிளா அந்த காயினை புஷ் பண்ணும் போது அது ரப்பர்ல இருந்து ரிலீஸ் ஆகி கிளாஸ் உள்ள விழுந்துடும். அதுதான் பாக்குறதுக்கு அந்த காயின் மேஜிக்கலா கிளாஸுக்குள்ள போன மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரியே இங்க ஒரு மேஜிஷியன் வித்தியாசமான ஒரு காயின் ட்ரிக்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ரெண்டு காயின்ல ஒரு காயினை அங்கிருந்து ட்ரேல வச்சு அது கிளாஸ்னால கவர் பண்ணிடுறாரு. இப்ப இந்த காயினை லெப்ட் ஹேண்டுக்கு கொண்டு போன மேஜிஷியன் கொஞ்ச நேரத்துல அந்த காயினை மறைய வச்சு அது கிளாஸ்னால கவர் ஆகிருக்கிற ட்ரே உள்ள கொண்டு வந்துடுறாரு. இந்த ட்ரிக் அமேசிங்கா இருக்குல்ல? எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். அந்த ட்ரே ஃபுல்லாவே கிளாஸ்னால கவர் ஆயிருந்ததோ பாத்துருப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த காயின் மறைஞ்சி உள்ள வந்திருக்கும்? இதுல மேஜிஷியன் ரெண்டு காயின் இல்ல மூணு காயினை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக்க பெர்ஃபார்ம் பண்ணாரு. முதல்ல அந்த ட்ரேயுடைய பாட்டம பிரஸ் பண்ணி அதுல ஒரு பெண்ட உருவாக்கிடுறாரு. அடுத்து ரெண்டாவதா ஒரு காயினை ட்ரேல வைக்கும் போது அதுக்கு பின்னாடி இன்னொரு காயினை மறைச்சுதான் உள்ள வைப்பாரு. கடைசியா ட்ரீய கிளாஸ்னால கவர் பண்ணி கிளாஸ் பிரஸ் பண்ணும்போது அந்த ட்ரேல உள்ள பெண்ட் ரிலீஸ் ஆகி உள்ள இருக்கிற ரெண்டு காயினும் வெளியே தெரியும். இப்ப இந்த கையில உள்ள காயின் எப்படி மறைஞ்சிருக்குன்னு நீங்க கேட்கலாம். மேஜிஷியன் காயினை ரைட் ஹேண்ட்ல இருந்து லெப்ட் ஹேண்டுக்கு கொண்டு வந்த மாதிரி தெரிஞ்சாலும் அது ரைட் ஹேண்ட்ல தான் மறைச்சு வச்சிருப்பாரு. இப்படிதான் மேஜிக்கலா காயினை கிளாஸ் உள்ள கொண்டு வந்தாரு. பென்னன் ரப்பர் பேண்ட் ட்ரே. ஒரு பேனாவையும் ரப்பர் பேண்டையும் வச்சு என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கலாம். இது ரெண்டையும் வச்சு ஒரு அமேசிங்கான மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணலாம். இங்க மேஜிஷியன் ரப்பர் பண்டை கைகளால் இழுத்து பிடிச்சபடி பெண்ண ஒரு சைடு வழியா உள்ள கொண்டு போய் இன்னொரு சைடு வழியா வெளியே கொண்டு வந்துடுறாரு. அவர் கைகளை காட்டும் போது அதுல எந்த ஒரு கிமிக்குமே இல்ல. இந்த ட்ரிக்க ஏகப்பட்ட பேர் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்திருக்காங்க. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. அவர் கைக்குள்ள எந்த ஒரு கிமிக்கையும் யூஸ் பண்ணாம எப்படி அந்த பெண் ரப்பர் பண்ட் உள்ள போயிருக்கும்? இது ஒருவேளை இலூஷனா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. இந்த ட்ரிக்குடைய சீக்ரெட் மேஜிஷியன் ரப்பர் பேண்ட ஹோல்ட் பண்ணிருக்கிற விதத்துல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க ரப்பர் பேண்ட நார்மலா இழுத்து பிடிச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி அந்த ரப்பர் பேண்ட இப்படிதான் ஹோல்ட் பண்ணிருப்பாரு. முதல்ல ரெண்டு கைகளால் இழுத்த அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தம் ஃபிங்கரை ரப்பர் பேண்டுடைய பாட்டம் லேயர் வழியா உள்ள விட்டு இழுக்கணும். அந்த நேரத்துல ரிங் ஃபிங்கர்ல ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி சுத்திக்கும். செகண்ட் ஸ்டெப்பா ரிங் ஃபிங்கர்னால ரப்பர் பேண்டுடைய பாட்டம் லேயரை இப்படி இழுத்து ஹோல்ட் பண்ணிடணும். தேர்ட் ஸ்டெப்பா மறுபடியும் தம் ஃபிங்கரை ரப்பர் பேண்டுடைய டாப் லேயர் வழியா உள்ள விட்டு இழுத்துக்கணும். ஃபோர்த் ஸ்டெப்பா மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ரப்பர் பேண்டுடைய டாப் லேயரை இப்படி இழுத்து ஹோல்ட் பண்ணிட்டா போதும். ட்ரிக்க பெர்ஃபார்ம் பண்ண ரெடி. இப்ப பெண்ணை ரப்பர் பேண்ட் உள்ள கொண்டு வர ஃபர்ஸ்ட் மிடில் ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணியிருக்கிற ரப்பர் பேண்ட் பகுதியை ரிலீஸ் பண்ணா போதும். அந்த பெண் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அடுத்து பெண்ணை வெளியே கொண்டு வர ரெண்டாவதா ரிங் ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணிருக்கிற பகுதியை ரிலீஸ் பண்ணா போதும். பெண் மேஜிக்கலா வெளியே வந்துடும்.
இந்த ட்ரிக்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஆன்டி கிராவிட்டி வாட்டர் ட்ரிக். இது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணக்கூடிய மேஜிக் தான். மெஜிஷியன் புவியிருப்புக்கே சவால் விடுற மாதிரி கேப் இல்லாம தண்ணீரோட இருக்கிற பாட்டில தலையீழா திருப்பும் போது அதுல இருந்து தண்ணீர் கீழே சிந்தாம அப்படியே அந்த இடத்துல நின்னுச்சு. இதை பார்க்க ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா நம்மள இன்னும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி அந்த பாட்டில் உள்ள பெண்ணை இன்சர்ட் பண்ணும்போது கூட அதுல இருந்து தண்ணீர் வெளியே வராம அந்த பெண் பாட்டில் உள்ள மிதந்துட்டு தான் இருந்தது. சிலர் சின்ன ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணியும் இந்த மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாங்க அந்த சீக்ரெட் இதோ. நார்மலா பாட்டில தலைகளா திருப்பும் போது தண்ணீர் கீழே தான் சிந்தனும், ஆனா இங்க எப்படி சிந்தாம அந்த இடத்துல மிதந்தது. இதோட சீக்ரெட் ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு கேப்பை யூஸ் பண்ணி தான் தண்ணீர் கீழே சிந்தாம தடுத்து நிறுத்துறாங்க. இதை நம்ம ஈஸியா ஒரு பிளாஸ்டிக் கப்பை கட் பண்ணியே ரெடி பண்ணிடலாம். ஆனா இங்க எப்படி அந்த பெண்ணை பாட்டில் உள்ள கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கலாம். சிம்பிளா அதே கேப்ல ஒரு ஹோலை உண்டாக்கி இருப்பாங்க. இப்ப அந்த ஹோல் வழியா தான் பெண்ணையும் ஸ்டிக்கையும் உள்ள இன்சர்ட் பண்ணி மிதக்க வச்சாங்க. இந்த ட்ரிக் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வானிஷிங் ஃபிங்கர் ட்ரிக். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக்னே சொல்லலாம். மெஜிஷியன் திடீர்னு அவருடைய பிங்கி ஃபிங்கரை தனியா அவர் கையில் எடுத்து அதை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. ஏகப்பட்ட மெஜிஷியன் இந்த ஃபிங்கர் மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணி அசந்து போக வச்சிருக்காங்க. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாங்க அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரிக் ஒரு இலூஷன் தான். ஆமா, இதுல மெஜிஷியன் அவர் விரல தனியா எடுத்த மாதிரி தெரிஞ்சாலும் நிஜத்துல அந்த விரல அவர் கைக்கு பின்னாடி இந்த மாதிரி மறைச்சுதான் வச்சிருப்பாரு. இப்படி வைக்கும் போது ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க அவர் விரல் இல்லாத மாதிரி தான் தெரியும். அதே நேரத்துல ரைட் ஹேண்டுடைய மிடில் ஃபிங்கரை அந்த இடத்துல இப்படி வைக்கும் போது நிஜமாவே விரல தான் எடுத்த மாதிரி தெரியுது. லாஸ்ட் வீக் டாஸ்க்ல இதுல எப்படி மெஜிஷியன் அவர் மைண்ட் பவர்னால அந்த ஸ்பூனை பெண்ட் பண்ணார்னு கேட்டிருந்தோம். அந்த சீக்ரெட் இதோ. இதுல மெஜிஷியன் எந்த ஒரு ஸ்பூனையும் மைண்ட் பவர்னால பெண்ட் பண்ணலாம் இல்ல. இங்க ஆல்ரெடி பெண்ட் பண்ண ஸ்பூனை தான் யூஸ் பண்ணிருந்தாரு. அது அவர் கைக்குள்ள இந்த மாதிரி மறைச்சு வச்சிருப்பாரு. இப்ப இன்னொரு ஸ்பூனுடைய உடஞ்ச அடிப்பகுதிய இந்த இடத்துல வச்சு அதை நார்மல் ஸ்பூன் மாதிரி நம்ப வச்சிடறாரு. இப்ப சிம்பிளா உடஞ்ச பகுதிய அசைச்சு கீழே கொண்டு வர்றது அவர் மேஜிக்கல் பவர்னால ஸ்பூனை பெண்ட் பண்ண மாதிரி தெரியுது. உங்களுக்கான இந்த வர டாஸ்க், நம்ம இந்த வீடியோலயே அமேசிங்கான காயின் த்ரூ கிளாஸ் ட்ரிக்க பார்த்தோம். அதே மாதிரி இங்க இந்த மெஜிஷியன் எப்படி அந்த காயினை கிளாஸுக்குள்ள கொண்டு போனாரு, அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன, நல்லா யோசிச்சு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது